மார்வல் சைடு எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோ, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவர் யாருன்னா ஹல்க்குன்னு தான் எல்லாருக்குமே. ஏன் வர்றது மட்டும் இல்லாமல் காமா ரேடியேஷன்னால் இவர் இப்படி மாறினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டிசி சைடு இவரே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கார். ஸோ ஹல்க்கை மாதிரி பவர், ஹல்க்குக்கு ஈக்குவலான பவர், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்ரோஷமானவர் அப்படின்னா நம்புவீங்களா? ஸோ இவர் பேர் தான் டேமேஜ். அது மட்டும் இல்லாமல் மார்வலுக்கும் டிசிக்கும் மோதலில் பார்க்கும் போது மார்வல் சைடு ஹல்க்கு, இவர் சைடு டேமேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவரோட ஆர்ஜினையும் இவரோட பவரும் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போமா. ஸோ ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இவர் பேர் வந்து ஈத்தன் ஏரி, இவங்க அப்பா அம்மா வந்து டேன் மட்டும் இல்லாமல் ஹெலன் ஏரின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சூப்பர்மேன் மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ். இவங்க அந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை பாதுகாப்பாக செஞ்சுருக்கிறத பார்த்து இவர் ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் தானும் இதே மாதிரி நிறைய பேருக்கு பாதுகாவலாக இருக்கணும், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி ஆர்மியில் சேர்றாரு. ஸோ ஆர்மிலையும் அவர் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் சண்டை செய்கிறதா இருக்கட்டும், அப்படி செய்யும் போது மக்களுக்கு பொறுத்தவரை இவர் நல்லவர், அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வருவார், ஒரு மனுஷனாக நல்லபடியாக செய்வார் அப்படின்னு சொல்லி தனியாக ரெப்புடேஷனே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்பிக்கை எல்லாருக்குமே வளர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நடக்கிற ரிசர்ச்சுக்கு இவர் வாலண்டரியாக போடுவாங்க. ஸோ அப்போ ஒரு ரிசர்ச் நடக்குது. ஸோ டேமேஜ் ரிசர்ச், டேமேஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இவரை முக்கியமாக வாலண்டரியாக போடுறது மட்டும் இல்லாமல் இவர் தன்னோட வேலையை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது கேர்னல், ஸோ அங்கே ஒரு கேர்னல் இருப்பார்ல, ஸோ அவர் பேர் என்னதுன்னா மெரியே ஜோன்ஸ். ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் முழுக்க முழுக்க நல்லபடியாக வேலை செய்கிறீங்க, உங்கள் மேலே இந்த ரிசர்ச் நடத்தினேன் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரை ஏற்றுக்கிறாரு. ஸோ நானும் இதில் ஏற்றுக்கிறேன், இனியும் வச்சு ரிசர்ச் பண்ணக்கூட பவலில்லை அப்படின்னு சொல்லி அவரே உள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் அந்த சீரத்தை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. முன்னாடி சீக்ரெட்டாக தான் இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்காங்க, ஸோ எதுலேயும் போடல. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை இவரை வச்சு கொஞ்சம் ட்ரையல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேமேஜ் சீரமை இவர் மேலே செலுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த சீரத்தை டிசைன் பண்ணது வந்து டாக்டர் வெனஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரத்தை டிசைன் பண்ணும் போது அதை எதோட பேஸாக எடுத்திருக்காங்கன்னா மிராக்கோல் அப்படிங்கிற ஒரு பேஸை வச்சு தான் ஸோ இந்த சீரத்தை அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அந்த சீரத்தை இன்ஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் மேலே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்பப்போ சொல்லப்போனா அவருக்குள்ளே இருக்கிற அந்த அரக்கன், அந்த மிருகம், ஸோ ஹல்க்குக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வராரு. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருவார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு மணி நேரத்துக்கு வரும்போது அவரோட கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் மேலேயே இருக்காதான், ஓவர் கண்ட்ரோல் ஆயிடுவாராம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு தனக்கே தெரியாது, எப்படி ஹல்க் இருந்தாரோ அந்த மாதிரி இவர் மாறிடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன, போக போக தனக்குள்ளே இருக்கிற அந்த ஈத்தன் வந்து அந்த வெளியே வர அந்த அரக்கனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள் மாதிரி வராங்க. ஸோ இதுக்கப்புறம் முதல் மிஷினாக ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டியை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இங்கேருந்து அனுப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா 8:30 அந்த வேலையை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த மிஷினுக்கு இவரை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு தன்னோட வேகத்தை கூட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட வேலையை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போனோன்னே எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தம்சம் பண்ணுறதை பார்த்துட்டு இவருக்கு டேமேஜ் அப்படிங்கிற பெயரையும் வச்சிடுறாங்க. அடுத்த மிஷினாக அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா நேஷனான பிலியாவுக்கு இவங்க கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இவரோட வேலையை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கர்னல் ஜோன்ஸோட சொல்லுபடி இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. யார், டேமேஜ். சொல்லப்போனால் டேமேஜ் மட்டும் தான் நடக்கிறாரு. உள்ளே இருக்கிற அந்த ஈத்தனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ அவரோட மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுது. சொல்லியிருப்பேன், அவர் அப்பப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடுவார், நம்ம ஹல்க் புரூஸ் பேனர் அவங்க மாதிரி தான். ஸோ டியூயல் பர்சனாலிட்டி, ஹல்க் ஒருத்தன் அந்த ப்ரூஸ் பேனர் ஒருத்தன், அதே மாதிரி தான் ஈத்தன் ஒருத்தன் டேமேஜ் ஒருத்தன், ஆனால் ரெண்டு பேரும் ஒரே பாடியில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இது முக்கியமாக மிகப்பெரிய விஷயமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டேமேஜ் அங்கே உள்ள எல்லாரையுமே காப்பாற்றுறாரு. சொல்லப்போனோன்னா தன்னோட சோல்ஜர்ஸ் மேலே படுற ஒவ்வொரு குண்டுமே இவர் தாங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணி பண்ணி அங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. சொல்லப்போனோன்னா இவ்வளோதான் இவரோட ஆர்ஜின் மொதல் வேலை. ஸோ இதுக்கப்புறம் இவருக்குன்னு தனியாக காமிக்ஸ் ஒன் ஆன் த ரன் அப்படின்னு சொல்லி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காமிக்கை. ஸோ அதையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இவரோட பவரை பற்றி போகணுன்னா இவரோட உருமாற்றம், சொல்லப்போனால் முதலே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம்னு சொல்லியிருப்பேன், அது தப்பு. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் இவர் வந்து அப்படி டேமேஜாக மாறுவார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த டேமேஜாக இருக்கும் போது தன் நிலையை மறந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் செய்வார், பட் மற்றவங்களை காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரையும் ப்ரூஸ் பேனரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான்
இப்படி மாறுவார். பட் ப்ரூஸ் பேனர் எப்போலாம் கோவப்படுறாரா அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அரக்கம் வெளியே வருவான். ஸோ இதில் மொதல் கம்பாரிஷன் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். ரீஜென்ரேட்டிங் ஃபேக்டர் சொல்லப்போனோன்னா நம்மளுக்கு ஒரு கையில் மிகப்பெரிய டேமேஜ் சொல்லப்போனால் கையில் உள்ள எல்லா தோலுமே உறிஞ்சிட்டுனா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்பாங்க. பட் இவரை பொறுத்தவரை ரொம்ப சீக்கிரமாக மனுஷங்களோட ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹல்க்குக்கு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இவருக்கும் சொல்லுவாங்க. ஸோ எபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட் கையை வச்சு குத்து சண்டை, அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரியில் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து கன்னையும் எம் பண்ணி சொல்ல தெரியும். ஸோ இந்த மூணுமே இவர் வந்து ஈத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். பட் சும்மிங்கிறது டேமேஜுக்கும் தெரியும் ஈத்தனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் பவரும் ஸ்ட்ரென்த்தும். ஸோ இவரோட முக்கியமான வீக்னஸ் டைம் லிமிட் தான். சொல்லப்போனோன்னா இவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் தான் அந்த டேமேஜுங்கிற அந்த அரக்கனை மாதிரி இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி மாறினா அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே தன்னோட வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடித்தாதான் அவர் அந்த மிஷினை பாஸ் பண்ண வைப்பார், இல்லைன்னா ஃபெயில் ஆயிரும். டபுள் பர்சனாலிட்டி அடுத்ததாக சொல்ல போனோன்னா, டபுள் பர்சனாலிட்டினா எல்லாருக்குமே தெரியும், ஹல்க் வேறு ப்ரூஸ் பேனர் வேறு, ரெண்டு பேருமே வேறு வேறு ஆனால் ஒரே பாடியில் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஈத்தனும் வேறு இவரும் வேறு டேமேஜும் வேறு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக அவ்வளோத்துக்கு இருந்த மாதிரி காமிக்கல. போகணுன்னா இந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புதுசாக தான் தெரியும். ஏன்னா எனக்கும் பார்க்கும்போது அப்படி புதுசாக தான் தெரிஞ்சுது. பட் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்ஜின் வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிக்கலாமே கிரேசி மோட் வேறு போடணும், ஸோ அதை போட மறந்துருக்கேன். ஸோ அதை எப்படி இருந்தாலும் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். Bye-bye.